இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருக்குதுங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அந்த சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் அந்த பிரச்சனைனால வேற என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான யோசனைகள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். வெவ்வேறு யோசனைகள்னால அந்த பிரச்சனையை, சின்ன பிரச்சனையை ரொம்ப பூதாகரமாக நம்ம மனசுக்குள்ளார ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த ஓவர் திங்கிங் அதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருமே இந்த ஓவர் திங்கிங்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். அவர்கிட்ட போயிட்டு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா போதும், அதை பற்றின ரொம்ப அதிகமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். அவரை சும்மா நார்மலாக பார்க்கும்போது சும்மா கேஷுவலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்கு, உடம்பு உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேட்டால் கூட அவர் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உண்மையிலே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருப்பார். கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசை ஆறுதல் படுத்திக்குவார். இது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. சரி, அவர்கிட்ட போய் மீட் பண்ணுவோம், அவர்கிட்ட சொன்னாவது ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ஜென் குருவை மீட் பண்ணி எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட என்னால் வந்து சரியாக ஜீர்ணிச்சிக்க முடியலை. ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் அதை வந்து என்னால் சரியாக கையாள முடியலை. அதனால வேறு என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்களை மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குது. இதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே போயிடுச்சு, தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது ஜென் துறவி எல்லாமே இதை கேட்டுட்டு, இங்கே பாருப்பா, இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை தான், இப்போ அதிலேருந்து விடுபடுறதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டுகள் திறக்கிறதுல ரொம்ப திறமைசாலி. எல்லா விதமான பூட்டுகளுமே அவர் ரொம்ப அசால்ட்டாக திறந்துடுவார். அவர் கை வச்சா திறக்காத பூட்டுகளே கிடையாது, அந்த அளவுக்கு அவர் பேர் பெற்றிருந்தார் அந்த பூட்டு திறக்கிறதுல. இவருடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பூட்டு வந்து திறக்க முடியல, சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா முதல் முதல்ல இவருடைய பேர் தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. இவரை கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக இவர் வந்து அந்த பூட்டை திறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இதனால் என்னாச்சுன்னா, அந்த மனிதருக்கு நாளடைவில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்வம் அதிகமாகிட்டே போயிடுச்சு. என்னை மீறி யாருமே இங்கே வந்து இந்த பூட்டு வேலையை சரியாக செய்ய முடியாது, எப்படியாப்பட்ட பூட்டாக இருந்தாலுமே நான் வந்து ஒரு சில வினாடிகளில் திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் யார் வேணாலையும் பூட்டை டிசைன் பண்ணி கொடுங்க, நீங்கள் புதுசு புதுசாக கூட பூட்டுகளை மாற்றி கொடுங்க, ஆனால் எல்லா பூட்டுகளுமே எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே நான் வந்து திறந்து காட்டுவேன் அப்படின்னு பார்க்குறவங்கள எல்லாருக்கிட்டையுமே சவால் விட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த மனிதருக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்க புதுசாக ஒரு பூட்டு ஒன்று டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணிவிட்டு இந்த மனிதருக்கு ஒரு சவால் விடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஒரு பூட்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பூட்டை திறக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாள் கொடுக்குறோம், அந்த நாளில் இந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துடுங்க. வந்தீங்கன்னா இந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். இந்த போட்டியில் மட்டும் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றுட்டீங்களாம், இந்த ஊர் மட்டும் கிடையாது, பக்கத்து ஊரில் எல்லா ஊர்லேயுமே உங்கள் பேரை வந்து நாங்கள் பிரபலப்படுத்தி விடுறோம், வேறு எங்கே வந்து பூட்டு திறக்கணும்னாலே உங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறோம் அப்படின்னு அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க. உடனே இவருக்குமே ஒரே ஆர்வம் அதிகமாகிடுச்சு. சரி, கடைசியாக ஒரு வழியாக என்னுடைய திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னுட்டு இப்போ அந்த நாளுமே வருது. இப்போ அவரை போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இவர்கிட்ட வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த பெட்டிக்குள்ளார நீங்கள் போயிடணும், அந்த பெட்டியை வந்து பூட்டப்படும், வெளியே இருந்து ஒரு சாவி போட்டு பூட்டிடுவாங்க. அந்த பெட்டி பார்த்திங்கன்னா இருந்து திறக்கலாம், வெளியிலேருந்து திறக்கலாம், அந்த மாதிரி வந்து அந்த பூட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு சொன்ன கண்டிஷன் என்னென்னா, இவரை உள்ளே வச்சு அந்த பெட்டியை வந்து இவங்க வெளியிருந்து பூட்டிடுவாங்க. அந்த பெட்டியை அப்படியே தூக்கி ஒரு தண்ணி இருக்கிற அந்த குளத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்குவாங்க. இப்போ என்னென்னா, இவர் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே அந்த பூட்டை திறந்து வெற்றிகரமாக வெளியில் வந்துடணும். அப்படி வெளியில் வந்துட்டார்னா இவர் வந்து அந்த போட்டியில் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவார். அப்படி இல்லை, ஒருவேளை இவரால் வந்து தண்ணி கடியில் அந்த பூட்டை திறக்க முடியலன்னா
ஒன்றுமே இல்லை, அங்கேயே வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டி வந்து வெளியே கொண்டு வரப்படும். இதுதான் வந்து அவர் கொடுத்துருக்க கண்டிஷன். இவருக்குமே எல்லா கண்டிஷனுமே ஓகே, தாராளமாக நான் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு அந்த பெட்டிக்குள்ளே போய் உட்கார்றாரு. அவங்களுமே அந்த பெட்டியை வந்து மூடிட்டு அந்த பெட்டியை அப்படியே தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டூல்ஸ்லாம் கையில் வச்சுருக்காரு. ஒரு கம்பி வச்சுருக்காரு, நீட்டமாக ஒரு ஒயர் வச்சுருக்காரு, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கையில் வச்சுருக்காரு. இதை வச்சு நான் பூட்டை திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக உள்ளே இருக்காரு. இப்போ தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவரை பூட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே தண்ணிக்குள்ளார அவர் மூச்சு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த பூட்டை திறக்கிறதுக்காக. முதல் முறை ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவரால் திறக்க முடியல. சரி, விடாமுயற்சியோடு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அப்போவுமே அந்த பூட்டை வந்து திறக்க முடியல. மூணாவது முயற்சி, நாலாவது முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5-6 முறைகள் அவர் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எத்தனை முறை முயற்சி பண்ணாலுமே அந்த பூட்டை அவரால் திறக்கவே முடியலை. சரி, கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த கம்பி ஒயர்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அப்போவுமே அந்த பூட்டை இவரால் திறக்கவே முடியல. சரி, வேறு வழி இல்லை, மூச்சு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்திடுறாரு. அவர் அந்த பட்டன் அழுத்த உடனே அந்த பெட்டி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கொண்டு வரப்படுது. கொண்டு வந்து அந்த பெட்டியை ரொம்ப சுலபமாக அவங்க வந்து ஒரே ஒரு கொஞ்சம் விசை கொடுத்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மூடியை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா தான் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா ஆக்சுவலாக இந்த பெட்டி வந்து நாங்கள் பூட்டவே இல்லை, இந்த பெட்டியோட மூடி வந்து கொஞ்சம் விசை கொடுத்து நீங்கள் உள்ளேருந்து தள்ளினீங்கன்னா திறக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த பூட்டை வந்து திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதனால் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட இந்த மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்காதிங்க. இந்த சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதும். என்னென்னா, நீங்கள் அதிகப்படியாக யோசித்து இந்த பூட்டு வந்து சாவி போட்டால் தான் திறக்கும், இல்லை அந்த பூட்டு வந்து கம்பினாலேயோ ஒயர்னாலேயோ தான் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் ரொம்ப சிம்பிளாக அந்த மூடியை தள்ளி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த சின்ன எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லை. இதுக்கு மேலாவது கொஞ்சம் நிதானமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு ஜென் குரு இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த கதையில் வந்த மாதிரியே தான், இப்போ அந்த பூட்டு திறக்கிற மனிதர் இருக்கார் பார்த்தியா, அந்த இடத்துல தான் நீ இருக்கிற. இப்போ நீயுமே வந்து ரொம்ப அதிகப்படியான அந்த சிந்தனைகள் வச்சுக்கிட்டே இருக்க, அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்கும். கொஞ்சம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பலவிதமான எண்ணங்களை போட்டு அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சினா போதும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சில பேர் கூட நீங்கள் வந்து ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும், ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும், ஆனால் அதை தீர்க்கறதுக்கு அவங்கக்கிட்டே போயிட்டு என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டிங்கனாவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அதை தவிர்த்துட்டு அவங்க பார்க்கும்போதெல்லாமே அவங்க கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக தான் செய்யும். இந்த மாதிரி அந்த ஓவர் திங்கிங்கை வந்து முதல்ல விட்டுருங்க. விட்டுட்டு எல்லா பிரச்சனையுமே ஒரு புதிய கோணத்துலேருந்து அணுக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் குரு அவர் அனுப்பிவிடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து ஒரே கோணத்தில் அழுங்காதீங்க. அந்த பிரச்சனையினால் ரொம்ப அதிகப்படியான சிந்தனைகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வளர்த்துக்காதீங்க. அந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு புதிய கோணத்துலேருந்து அணுக பாருங்கள், கண்டிப்பாக அந்த பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அதுக்கு நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சொல்யூஷன்ஸ்லாம் தேட தேவையில்லை. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.